போன கிளாஸில் நம்ம வந்து அந்த ததேவ ராஜ்யம் சுகயதி குதஹா அப்படிங்கிற ஒரு ப்ரோஸோடு முடித்தோம். அதாவது 16வது ஸ்லோகத்துக்கு முன்னாடி இருக்கிற டயலாகோட கான்வர்சேஷனோடு முடித்தோம். இப்போ வந்து அடுத்தது வந்து 16th ஸ்லோகா படி. ஸ்வயம் ஆகிருத்திய புஞ்சானாக அது. ஸ்வயமாகிருத்ய புஞ்சானாக பலினோபி ஸ்வபாவதஹ கஜேந்திராஶ்ச நரேந்திராஶ்ச பிராய சீதந்தி துக்கிதாஹ. ஸோ ஸ்வயம் ஆகிருத்ய புஞ்சானாக பலினோபி ஸ்வபாவதஹ. ஸ்வயம் ஆகிருத்ய, அதாவது தானே வந்து புஞ்சானாகனா வாழறதுக்கு வந்து டாயில் கஷ்டப்பட்டா அப்படின்னா அவளே. யார்? நரேந்திராஶ்ச கஜேந்திராஶ்ச, ராஜாக்களும் யானைகளினுடைய தலைவன் அவர்களும். பலினோபி ஸ்வபாவதா, அவள் வந்து ஸ்வபாவத்தோ பை நேச்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பிராய சீதந்தி துக்கிதாகா, அவள் வந்து கஷ்டத்தை தான் அனுபவிப்பாள். அதாவது இப்போ கான்டெக்ஸ்ட் என்ன முன்னாடி அப்படின்னு பார்த்தேன்னா, அந்த சந்திரகுப்தனானவன் அந்த ராஜ்யபாரம்ங்கிற அந்த இதை வந்து பிரதான பிரகிருத்தியாக இருக்கிற அந்த சந்திரகுப்தனானவன் அந்த ராஜ்ய பாரத்தை வந்து சாணக்கியன் கையில் ஒப்படைச்சிட்டும் அவன் மாட்டு உதாசிய பாவேன ஸ்திதா அப்படின்னுட்டு சாணக்கியன் சொன்னார் இல்லையா. அதுக்கு இந்த ஸ்லோகம் ஸ்வயம் ஆகிருத்திய புஞ்சானாக பலினோ அப்பி ஸ்வபாவதா, பலினோ ஸ்வபாவதா பலினோ அப்பி, ரொம்ப ஸ்வபாவமாக ரொம்ப பலசாலியாக இருக்கின்ற ராஜாக்களும் யானை தலைவர்களும் அவள் வந்து அவளே வந்து எல்லாத்தையும் பார்த்துண்டு கஷ்டப்படணும் அப்படின்னா அவள் வந்து பிராயா துக்கிதாக சீதந்தி, அவள் வந்து கஷ்டத்தை தான் எப்போவுமே அனுபவந்தி அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல வந்து தீபகாலங்காரம்ங்கிற இதை கொடுத்துருக்கார். காமனாக பிரகிருத்தத்துக்கும் அப்ரகிருத்தத்துக்கும் சாதாரணமாக ஒரே தர்மம் சொல்லிட்டா அது தீபகா மதேன பாத்தி கலபகா பிரதாபேன மகிபதி இல்லையா. ஸோ இங்கே வந்து இந்த கஜேந்திரனுக்கும் நரேந்திரனுக்கும் காமனாக அது துக்கிதாக சீதந்திங்கிற ஒரு காமன் அட்ரிபியூட் இருக்குது. ஸோ அதனால் இது தீபகாலங்காரம். சரியா, மேலே படிங்க, மேலே படி. பிரவிஷதி யமபட்டேன சரஹ. சரன்கிறவன் ஸ்பை, சாணக்கியன் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட பல விதமான இதில் வந்து இவன் ஒருத்தன். யமபட்டேன அப்படின்னா யமனுடைய ஒரு பிக்சர், அதை வச்சுண்டு அந்த சரண்கிறவன் என்டர் பண்ணுறான். ம், மேல சரஹ. ம், பிரணமத யமஸ்ய சரணம் கிம் காரியம் தெய்வதைஹி அன்யைஹி ஏஷஹ கலு அன்ய பக்தானாம் ஹரதி ஜீவம் பரிஸ்புரம். ஸோ யமஸ்ய சரணவு பிரணமத்தை என்ன சொல்கிறான் அப்படின்னா, யமனுடைய காலில் வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்கோ. கிம் அந்யைஹி தேவதை, கிம் காரியம் அந்யைஹி தேவைஹி, மற்ற தேவர்களெல்லாம் நீ வந்து ஒர்ஷிப் பண்ணி உனக்கு என்ன காரியம், கடைசியாக உன்னுடைய பிராணனன் வந்து போக போகிறது யாராலன்னா அது யமனால். ஸோ அந்த யமனை வந்து நீ இப்போலேருந்தே வந்து ஒர்ஷிப் பண்ணு, மற்ற தேவதைகளால் உனக்கு ஒரு காரியமும் ஆக போகிறதில்ல. யமஸ்ய சரணவு பிரணமத்தை, யமனுடைய சரணங்களை இப்பயே நமஸ்காரம் பண்ணு. அந்யைஹி அந்யைஹி தேவைஹி கிம் காரியம், அவ என்ன பண்ண போகிறா, ஏஷகலு அயம் ஏஷகலு அந்ய பக்தானாம் பரிஸ்புரந்தம் ஜீவம் ஹரதி. இந்த ஏஷக, இந்த யமராஜன் இருக்கானே, இவன் வந்து அந்ய பக்தானாம் பரிஸ்புரந்தம், மற்ற தேவதைகளினுடைய பக்தர்களினுடைய இருக்கின்ற அந்த ஜீவனை ஹரதி, யார் வந்து நாசம் பண்ணுறான் அப்படின்னா அது வந்து இந்த யமன். ஸோ வந்து அந்த யமனையே வந்து நீ வந்து ஒர்ஷிப் பண்ணு, மற்ற தேவதைகள்லாம் ஒர்ஷிப் பண்ணாத அப்படின்னு. இந்த விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து சாணக்கியனுக்கு அடங்கி நீ போயிடுன்னு அர்த்தம். அவன்தான் ஹீ இஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன், அதுதான் இங்கே நமக்கு இன்டைரக்டாக மீன் பண்ணுறார். புரியுறதா? இங்கே மற்ற வாழெல்லாம் அப்படின்னா அந்ய தேவதா அப்படின்னா ராட்சசன் முதலியவர்களுக்கு இங்கே பலம் கிடையாது. இங்கே பலவந்தன் யார் அப்படின்னா, பலவான் யார் அப்படின்னா, இங்கே வந்து யமராஜன் மாதிரி இந்த சாணக்கியன். அவன் வந்து தன்னுடைய பக்தர்களினுடைய சமிருத்தியை விரும்புவான் எப்பவுமே, ஆனால் ராட்சசனுடைய பக்தர்களை கொல்வான்.
எப்படி வந்து யமனானவன் எந்த தேவதைய நீ வந்து வர்ஷிப் பண்ணாலும் கடைசியில் அவனை தூக்கின் போறதுங்கிறது சர்வ நிச்சயம். அதே மாதிரி இந்த சாணக்கியனானவன் யமராஜன் போல நீ வேற யாரை வந்து அண்டி இருந்தாலும் அவன் வந்து உன்னை கவிழ்ந்து போயிடுவான். அதனால அவனுக்கு வந்து வந்தனையை நீ செலுத்து அப்படின்னுட்டு இங்கே வந்து அப்ரஸ்துத பிரசம்சா அலங்காரம். இன்டைரக்ட்லி இட் இஸ் பீன் இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் அப்ளைட் ஃபார் தி சாணக்கியன். ஆமாம், சரியா இருக்கா? சூப்பர், மேல படி. அபிச்சா புருஷஸ்ய ஜீவிதவ்யம் விஷமாத் பவதி பக்தி கிரஹீதா மாரயதி சர்வலோகம் யஹ தேன யமேன ஜீவாபா. சோ வந்து இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, பக்தி கிரஹீதாத்து விஷமாத்து புருஷஸ்ய ஜீவிதவ்யம் பவதி. பக்தி கிரகீதாத்து பக்தியா ஒரு ஒரு அனுரா அனுராகத்தோட ஒரு பாசத்தோட அது அதை வசீகாரம் பண்ணிண்டு விஷமாத்து குரூராத்து புருஷஸ்ய பிராணி மாத்திரஸ்ய ஜீவிதவ்யம் ஜீவனம் பவதி. யஹ யமஹ சர்வலோகம் சமஸ்தம் ஜகம் ஜகத் மாரயதி நாசயதி தேன யமேன வயம் ஜீவதாரணம் குருவாமக. ஸோ அது என்னன்னா, பக்தி மூலமாக வசம் பண்ணுறதுக்கு இருக்கின்ற இந்த யமனானவன் பிராணிகளினுடைய ஜீவனை அவனை வந்து பக்தி பண்ணிட்டா அந்த பிராணிகளினுடைய ஜீவனை அவன் ரட்சணம் பண்ணுவான். யார் வந்து உலகத்தில் வந்து எல்லாரையும் கொல்றானோ அந்த யமனை அந்த யமனே நம்மளுடைய ஜீவனத்தை வந்து தாரணம் பண்ணிட்டா நமக்கு என்ன வேற என்ன வேணும், புரியுறதா? பக்தி கிரகீதாத்து விஷமாத்து புருஷஸ்ய ஜீவிதவ்யம் பவிதி பவதி. பக்தி மூலமாக தான் அந்த விஷமாத்து அப்படின்னா பயங்கரமாக இருக்கின்ற அந்த யமனானவன் யமனால் இந்த பிராணிகளினுடைய ஜீவன்கிறது ஜீவன சஞ்சாரம் ஜீவிதவ்யம் அவன ஜீவ சஞ்சாரம்ங்கிறது அவனால் ஆயின்ட்டுருக்கு. எவன் ஒருவன் யஹ யமஹ சர்வலோகம் மாரயதி தேன யமேன ஜீவாமஹ. எந்த ஒரு யமனானவன் எல்லாருடைய உயிரையும் எடுக்கிறானோ நம்ம அவன் காலிலே போய் சரணாகதி அப்படின்னு விழுந்துட்டோன்னா அவனாலே நம்ம காப்பாற்றப்படுவோம் அப்படிங்கிற. ஸோ இதுவும் வந்து இட் இஸ் அப்ளிகபிள் டு சாணக்கியா. அதாவது ஆக்சுவலி வந்து மக்கள் என்ன நினைக்கிறா அப்படின்னா சாணக்கியன்கிறவன் ரொம்ப குரூரமான ஒரு பர்சன்னு. ஆனால் அவன்கிட்ட ரொம்ப ஒரு விஸ்வாசத்தோடு யாராவது இருந்துட்டானா அவளை அவன் கையே விடமாட்டான். அதுதான் இங்கே விஷயம். ஸோ புருஷஸ்ய ஜீவிதவ்யம் விஷமாத்து விஷமாத்து பவதிங்கிற இடத்துல பயங்கர யமாத்து பவதி. ஒரு புருஷனுடைய வாழ்க்கைங்கிறது பக்தி அனுகிரகீதாத்து பை வர்ஷிப்பிங் ஹிம் மாரயதி சர்வலோகம் யஹ தேன யமேன ஜீவாமக. எவன் ஒருவன் எல்லா லோகத்தில் இருக்கிற மனுஷால கொள்றானோ அந்த யமனாலேயே நம்ம வாழ்ந்துள்ளானா இங்கே வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் வந்து சாணக்கியன். நம்ம அவனுக்கே வந்து அண்டி வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அவன் நம்மளை காப்பாற்ற போகிறான் அவ்வளோதான். ஸோ அவன்கிட்ட சரணாகத்தின்னு அடைஞ்சவாளை அந்த சாணக்கியன் விடுறது இல்லைங்கிறத சொல்கிறார். இங்கேயும் அகேன் அப்ரஸ்துத பிரசம்சா. சரியா, சரியா இருக்கா? யாவதிதம் கிரகம் பிரவிஷ்ய யமபடம் தர்ஷயன் கீதானி காயாமி இதி பரிக்ராமதி. ஓகே, யாவதியம்னு ஒரு வெர்ஷனில் இருக்குது, தஸ்மாதிதம்னு ஒரு வெர்ஷனில் இருக்குது, ரெண்டுமே ஓகே. இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இங்கே ஒரு எதிர்க்க வந்து ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த யமபட்டம் இந்த இந்த பிக்சரை காமிச்சுட்டு நான் வந்து பாட்டுகளை பாடுறேன். அதாவது இவன் யார் அப்படின்னா, இஸ் ஒன் ஆஃப் த ஸ்பைஸ் அப்பாயிண்டட் பை சாணக்கியன். அவன் வந்து தன்னுடைய சஞ்சாரம் வந்து ஃப்ரீயாக இருக்கணும், நோபடி ஷுட் ஹாவ் அ டவுட் ஆன் ஹிம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவன் வந்து இந்த யமனுடைய பிக்சர் எடுத்துட்டு இந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு எல்லா இடத்துலையும் பாட்டு பாடிண்டு சஞ்சாரிச்சுட்டுருக்கான். பாட்டு பாடிண்டு காசு வாங்கிப்பானோ அந்த மாதிரி ஏதோ அந்த மாதிரி அவனுக்கு, ஸோ தட் பீப்புள் வில் நாட் சஸ்பெக்ட் ஹிம் இவன் யார் எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு ஒரு இது இருக்காது. ஸோ இங்கேயும் வந்து அதே மாதிரி சொல்கிறான், இதம் யாவது இதம் கிரகம் பிரவிஷ்ய யமபட்டம் தர்ஷயன்னு கீதானி காயாமி அப்படிங்கிறான். மேலபடி அங்க வந்து சிஷ்யனான நம்ம சாணக்கியனோட சிஷ்யனான சார்ங்கிறவர் இருக்கார். அவர் வந்து பத்ர ந பிரவேஷ்டவ்யம், நீ வீட்டுக்குள்ள வரப்படாது. அவனுக்கு தெரியாமையா வந்திருப்பான், ஜஸ்ட் சும்மா அப்படி கேட்கறது, அஹோ பிராமண கசிய இத கிரகம் இதம் கிரகம், இந்த வீடு வந்து யாருடையது?
अस्माकम् उपाध्यायस्य सुगृहीतनाम्नम् नाम्नः ஆரியச்சாணக்கியஸ்ய. எங்களுடைய உபாத்தியரான சுக்ரீத நாம்னஹ அப்படின்னாலே பிராதஸ்மரணியகன்னு அர்த்தம். புரியுறதா? ஆ, சுஷ்டு கிரகீதம் சுகிரகீதம் அந்த மாதிரி தாதிருஷம் நாம எஸ்ய சக சுகிரகீத நாமா. சரியா? ரொம்ப பாப்புலரான ஒரு பெயரை உடைய அந்த ஆரிய சாணக்கியருடைய வீடு இது. அவர் தான் என்னுடைய உபாத்தியாயர் அப்படிங்கிறார். சரியா? நெக்ஸ்ட் படி. சரஹ விஹஸ்ய அஹோ பிராமண ஆத்மீயஸ்ய ஏவ மம தர்ம பிராதுஹ கிரஹம் பவதி தஸ்மாத் தேஹிமே பிரவேசம் யாவத் தவ உபாத்யாயஸ்ய யமபடம் பிரசாரிய தர்மம் உபதிஷா. இதெல்லாம் இந்த இன்னொரு டெக்ஸ்ட்ல இல்லவே இல்லை பிறந்த டயலாக். அஹோ பிராமண ஆத்மீயஸ்ய ஏவ மம தர்ம பிராத்ரு கிரகம் பவதி. இது வந்து என்னுடைய ஆத்மீயஸ்ய அப்படின்னா என்னை சேர்ந்தவர் அவருடைய தர்ம பிராத்தா. அவர் தர்ம பிராத்தா அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு பேருக்கும் காமனா அந்த தர்மத்தை போஷிக்கணும், தர்ம விஷயத்த பற்றி தான் பரப்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. இங்கே வந்து தர்ம பிராத்தா அப்படின்னா அவரும் ராஜா சந்திரகுப்தருக்கு சேவை பண்ணுறார், நானும் அது அந்த சந்திரகுப்தனை தான் அவருக்கு சேவை பண்ணிட்டுருக்கேன். அதனால அந்த சேவா தர்மேன பிராத்தா நாங்கள் ரெண்டு பேரும், அதனால் நாங்கள் தர்ம பிராத்தா. புரியுறதா? ராஜா சேவா, ராஜாவினுடைய சேவை, அதனால நாங்கள் வந்து நாங்கள் ஆவாம், நாங்கள் ரெண்டு பேரும் பிராதரோ, ரெண்டு பேரும் வந்து நாங்கள் வி ஆர் பிரதர்ஸ் பை அவர் காமன் காஸ். புரியுறதா? ஆ, அதுக்கப்புறம் மேலே என்ன சொல்கிறார் அப்படின்னா தஸ்மாத்து தேகிமே பிரவேஷம், எனக்கு வந்து என்ட்ரிய குடு இங்கே, யாவது தவ உபாத்தியாயஸ்ய யமபரட்டம் பிரசாரிய தர்மம் உபதிஷாமி. உங்களுடைய ராச்சாரியரான சாணக்கியருக்கு இந்த யமபட்டத்தை விரித்து அவருக்கு வந்து தர்மத்தை பற்றின ஒரு உபதேசத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இந்த இவன். யார்? இந்த சரண். புரியுறதா? கிளியராக இருக்கா? சிஷ்யா சக்ரோதம் நீ மூர்க்க கிம் பவான் அஸ்மத் உபாத்யாயாதபி தர்மவித்தரஹ. நீ என்ன மூர்க்க முட்டாளே? திங் மூர்க்க அப்படின்னா முட்டாள். நீ வந்து கிம் பவான் அஸ்மத் உபாத்யாயாதபி தர்மவித்தரஹ, என்னுடைய ஆச்சாரியரான சாணக்கியரை விட நீ பெரிய தர்ம வேத்தாவா? தர்மவித்தரக அவரை கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ் அது, அவரை கம்பேர் பண்ணும்போது நீ என்ன அவரை விட பெரிய தர்ம வேத்தாவா நீ அப்படின்னு சொல்றோம். சரஹ அஹோ பிராமண மா குப்ய நஹி சர்வஹ சர்வம் ஜானாதி தத் கிமபி தே உபாத்யாயஹ ஜானாதி கிமபி அஸ்மாத்ருஷாஹ ஜானாதி. சோ வந்து அஹோ பிராமண மா குப்ய கோவப்படாதப்பா, நஹி சர்வஹ சர்வம் ஜானாதி. இது வந்து இஆர்சி, இந்த லைன் மார்க் பண்ணிக்கோங்க. நஹி சர்வஹ சர்வம் ஜானாதி, உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாம் வந்து தெரியாது. தத் கிமபி தே உபாத்யாயஹ ஜானாதி கிமபி அஸ்மாதிருஷாக ஜானந்தி. சில விஷயங்கள் உன்னுடைய ஆச்சாரியரான சாணக்கியர் தெரிஞ்சுட்டுருப்பார், சில விஷயங்கள் என்ன மாதிரி இருக்கிற சரண்களுக்கு என்ன மாதிரி இருக்கிற ஆள்களுக்கு தெரியும். அதனால் நஹி சர்வஹ சர்வம் ஜானாதி. ஓகேவா? படி. இவர் வந்து சர்வஜ்ஞர், அந்த சர்வஜ்ஞத்தை நீ வந்து திருடணும்னு நினைக்கிறியா அப்படின்னா உங்க வாத்தியாருக்கு சிலது தெரியும் எனக்கு சிலது தெரியும்னு சொல்றான்ல, எனக்கு சிலது தெரியும்னா அது உங்க வாத்தியாருக்கு தெரியாதுங்கிற மாதிரி தானே ஒரு அர்த்தம் வரும். ஸோ தட் மீன்ஸ் என்னுடைய வாத்தியார் வந்து சர்வஜ்ஞர் ஆக மாட்டார். ஸோ அதனால அவருடைய அந்த சர்வஜ்ஞதாங்கிறத நீ திருடணும்னு நினைக்கிறியா அப்படின்னா அவருக்கு அந்த சர்வஜ்ஞதா அந்த சர்வஜ்ஞா அப்படிங்கிற ஒரு பேர் வந்து போகிறதுக்கு நீ காரணமா இருக்கியான்னு அர்த்தம். புரியுறதா உங்களுக்கு? திருடுறதுன்னா இங்க எக்ஸாக்ட்லி திருடுறதுன்றது இல்லை. மேல அஹோ பிராமண யதி தவ உபாத்யாயஹ சர்வம் ஜானாதி தர்ஹி ஜானாது தாவத் கஸ்ய சந்திரஹ அனபிப்ரேத. சோ வந்து அஹோ பிராமண யதி தவ உபாத்யாயஹ சர்வம் ஜானாதி, உன்னுடைய உபாத்யாயருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா ஜானாது
தாவத் கஸ்ய சந்திரஹா அனபிமதஹா இதி. அப்புறம் அப்படி அப்படின்னா தெரியட்டும், யாருக்கு வந்து சந்திரனை பிடிக்கல அப்படிங்கிறது தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். அவனுக்கு வந்து இப்ப சந்திரனை பத்தி சந்திரனுக்கு எதிரின்னு யாருக்கு தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன, அவன் இங்க சந்திரன் டினோட் பண்றது சந்திரகுப்தன், பட் நம்ம சிஷ்யனுக்கு அது தெரியாதோனோ. ஸோ மூர்க்க கிம் அனேன ஜ்ஞாத்தேன அக்ஞாத்தேனவா, இதை வந்து தெரிஞ்சுண்டா என்ன தெரியாட்டி என்ன, சந்திரனுக்கு வந்து யாரை பிடிக்கும் யாரை பிடிக்கலங்கிறது தெரிஞ்சுண்டா என்ன தெரியாட்டி என்ன அப்படின்னு சொல்றான் அவன். சொல்லு. தவ உபாத்யாய ஏவ ஞாஸ்யதி ஏதேன ஜ்ஞாத்தேன பவதி. பம் தாவத் ஏதாவன் ஏதாவத் ஜானாசி கமலானாம் சந்திரஹ அனபிப்ரேதஹ. தவ உபாத்யாயேவ ஞாஸ்யதி ஏதேன ஜ்ஞாத்தேன பவதி. உங்க வாத்தியாரை தான்ப்பா நீ கேட்கணும், இந்த மாதிரி இந்த விஷயம் அவருக்கு தெரியுமா இல்லையான்னுட்டு. தாவத் ஏதாவத் ஜானாசி, துவம் தாவத் ஏதாவத் ஜானாசி கமலானாம் சந்திரஹா அனபிப்ரேதா இதி. உனக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா, கமலங்களுக்கு சந்திரனை பிடிக்காது. ஏன்னா சந்திரன் வந்தோடனே கமலங்கள் தன்னுடைய இதழ்களை மூடின்றோம் இல்லையா, சூரியன் வந்த அப்புறம் தானே அது வந்து இட்ஸ் நேச்சுரல் இது இல்லை. ஸோ ஒன்ன மாதிரி இந்த இந்த இன்னொரு புக்கில் வந்து ரிஜு புத்திஸ்துவம் தாவத்து ஏதாவது ஏதாவது ஜானாசி கமலானாம் சந்திரஹா அனபிபதஹா அனபிமதஹா இது. ரிஜு புத்திஹி அப்படின்னா ரொம்ப சிம்பிள் மைண்டட் சரளமதிஹி, அப்படி இருக்கிற நீ வந்து உனக்கு வந்து இதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா, சந்திரனை யாருக்கு பிடிக்காது அப்படின்னா கமலங்களுக்கு பிடிக்காது பத்மங்களுக்கு பிடிக்காதுன்னு நீ நினைப்பப்பா பஷ்ய அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறான் மேலே. ஆ படிங்க, படி படி காமாட்சி. ஆ கமலானாம் மனோகராணாம் அபி ரூபாத் திசம்வததி சீலம் சம்பூர்ண மண்டலே அபி யானி சந்திரே விருத்தான். ஸோ கமலானாம் மனோகராணாம் அபி கமலானாம் ரூபாத்து விசம்வதத்தி சீலம். கமலங்கள் வந்து மனோகரங்கள், மனதை கவரக்கூடிய அந்த கமலங்களுக்கு அவ்வளோ ஒரு அழகோடு இருக்கின்ற அந்த கமலங்களுக்கும் ரூபாத்து விசம்வதத்தி சீலம், அவைகளினுடைய சீலம்ங்கிறது அதனுடைய ஃபார்ம்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சம்பூர்ண மண்டலே அப்பி யானி சந்திரே விருத்தானி, சம்பூர்ணமாக இருக்கு அதாவது பூர்ண பிம்பத்தோடு இருக்கின்ற அந்த 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 சந்திரனை பார்த்துருத்து அப்படின்னா அந்த கமலங்கள் வந்து எப்படி வந்து சுருங்கிக்குமோ, அவைகள் பார்க்க அழகாக இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய காண்டக்ட்னா இந்த இடத்துல சீலம்னு எதை சொல்கிறார் அப்படின்னா அவர் அவைகளுடைய ஆச்சரணம் எப்படி வந்து சூரியன் வந்தால் அவைகள் அழகாக மலருமோ, சந்திரன் வந்தால் ஒரு விசம்பதத்தினா ஒரு விபரீதமான ஒரு ஆச்சரணத்தோடு இருக்குது அந்த தாமரைங்கிறது. அதே மாதிரி சம்பூர்ண மண்டலே அபி சந்திரே யானி விருத்தானி, பூர்ண சம்பூர்ண மண்டலமாக இருக்கின்ற அந்த சந்திரன் இருந்த பொழுதிலும் இந்த கமலங்கள் வந்து விரியறதுக்கு சான்ஸ் இல்லை. இதே மாதிரி தான் இங்கே வந்து இந்த ராட்சசனுடைய பட்டர்கள் இருக்காளே அவளாம் வந்து பார்க்கறதுக்கு நல்லவாளா தான் இருப்பா, ஆனால் அவர்களுக்கு சந்திரனை பிடிக்காது. எப்படி வந்து கமலமானது பார்க்கறதுக்கு அழகாக இருந்தாலும் அதுக்கு சூரியனுக்கிட்ட தான் ஒரு அட்ராக்ஷனை இருக்குமே தவிர, சம்பூர்ண மண்டலமாக பூர்ண சந்திரன் இருந்த பொழுதிலும் அந்த கமலங்களுக்கு அந்த சந்திரன் கிட்ட ஒரு விருத்தம் தான் இருக்கே ஒழிய ஒரு அட்ராக்ஷன் இல்லை. அதே மாதிரி இந்த ராட்சசனுடைய பட்டர்கள் பார்க்க நன்னா தான் இருப்பா நல்லவாளாக தான் இருப்பா, ஆனால் அவளுக்கு வந்து இந்த சம்பூர்ண மண்டலே அப்பி இந்த சம்பூர்ண மண்டலமாக இருக்கின்ற இந்த சந்திரன், சம்பூர்ண மண்டலம்னா முதல் கிளாஸ்லே அந்த பூர்ண மண்டலம் ஒரு ஆறு சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. சப்த அங்கங்கள் சுவாமி அமாத்தியா ராஷ்டிரம் துர்க்கம் கோஷகா பலம் சுகுருத்து இவைகள் எல்லாமே வந்து பரஸ்பர உபகாரி, அதனால் வந்து ஒரு ராஜா வந்து பூர்ண மண்டலத்தோடு ஆறாங்கிறது சொல்லப்படுறது.
இங்க வந்து இன்னும் வந்து சந்திரகுப்தனுக்கு வந்து அந்த சம்பூர்ண மண்டலம்ங்கிறது வரல, அவனுக்கு கம்ப்ளீட்டா வந்து இதுவால. இங்க வந்து இந்த மாதிரி கூட இருக்கின்றவாளுடைய சகாயத்தோட இருக்கின்ற இந்த சந்திரன் இடத்தில், சந்திரகுப்தன் இடத்தில் அந்த பட்டர்கள், ராட்சசனுடைய பட்டர்கள் வந்து அவளுடைய ஆச்சரணமே வந்து விருத்தமாக தான் இருக்கும். புரியுறதா? சந்திரன் இடத்தில், அதாவது சந்திரமா சந்திரகுப்தன் ரெண்டும் வந்து விவக்ஷிதமாக இருக்கு. இங்கே ஸ்லோகத்தினுடைய கூடார்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராட்சசனுடைய பக்தர்கள் பல பேர் நல்ல ஒரு அழகான ஒரு நல்ல ஆக்கிருத்தியோடு இருக்கின்றவா இந்த நகரத்தில் வந்து இது பண்ணிட்டுருக்கா, விசாரம் இது தேர் சஞ்சாரிச்சுட்டுருக்கா. அப்படி இருக்கிறவா இந்த அசம்பூர்ண மண்டலமான மண்டலத்தோடு இருக்கின்ற இந்த சந்திரகுப்தனுக்கு விருத்தமாக இருக்கா, பூர்ண மண்டலமாக இருக்கும் பொழுதும் விருத்தமாக இருக்கா. அதனால் இங்கே வந்து சந்திரனுடைய பட்சத்தில் மண்டலத்துக்கு அர்த்தம் என்னன்னா பிம்பம்ங்கிறது, ராஜபக்ஷத்தில் அவனுடைய சம்பூர்ண மண்டலம், அவனுக்கு இருக்க பக்கத்தில் இருக்கிற தூரத்தில் இருக்கிற சத்ருக்கள் மித்திரர்கள் எல்லாமே, அந்த ராஜ்ய சமூகம் இது எல்லாமே வந்து மண்டலம்ங்கிற ஒரு வார்த்தையினால சந்திரகுப்தனை குறிக்கும் போது அவனுக்கு வந்து அவனுடைய சத்ரு மித்திரம் பக்கத்தில் இருக்கவா தூரம் இருக்கவா எல்லாரும், சந்திரனை குறிக்கும் போது அந்த பிம்பம். ஸோ வந்து இந்த சம்பூர்ண மண்டலத்தோடு இருக்கின்ற இந்த சந்திரனுக்கு அகைன்ஸ்டாக தான் எல்லா பட்டர்களும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. புரியுறதா? கிளியரா இருக்கா? இங்கேயும் அப்பிரஸ்துத பிரசம்சா. மேலபடி ஆகர்ண்ய ஆத்மகதம் அயே சந்திரகுப்தாத் அபரக்தான் புருஷான் ஜானாமி இதி உபக்ஷிப்தம் அனே. சந்திரகுப்தாத்து அபரக்தானு புருஷான்னு ஜானாமி, சந்திரகுப்தனுக்கு அகெயின்ஸ்டா யார் இருக்காளோ அவளை எனக்கு தெரியும்னு இது உபக்ஷிப்தம் அனேன, இவனால ஒரு சங்கேதிதம் ஒரு சூச்சனா ஒரு சூச்சிதம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறார் வீட்டுக்குள்ள இருக்கிற சாணக்கியர். புரியுறதா? மேல என்ன ஏதோ சம்பந்தா சம்பந்தம் இல்லாம என்னத்தையும் உளறிட்டு இருக்கியே அப்படிங்கிறான். இது சுசம்பத்தம் வேவ, நான் வந்து கரெக்டா கான்டெக்ஸ்டுக்கு வந்து என்ன வேணுமோ அதுதான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இங்க வந்து சந்திரகுப்த அபரக்தானு புருஷானு ஜானாமி அப்படின்னு இஆர்சி போட்டுக்கோங்க. இது உபக்ஷிப்தம் அனேன வேண்டாம். சந்திரகுப்தாத்து அபரக்தானு புருஷானு ஜானாமி அது. அதுக்கு அடுத்தது கிம்மிதம் அசம்பத்தம் அபிதீயதே அது. மேலபடி சரி, இது வந்து ரொம்ப சுசம்பத்தம் அப்படின்னா என்ன சொல்ல வர நீ அப்படிங்கிறார். எதி ஸ்ரோதும் ஜானந்தம் லபே அப்படின்னா இந்த இதை பற்றி யாருக்கு வந்து தெரிஞ்சுட்டு இருக்காளோ, நான் பேசுகிற விஷயம் நீ வந்து அசம்பத்தம்ங்கிற, இதை வந்து நான் பேசுறது சுசம்பத்தம்னு யார் தெரிஞ்சுட்டு இருக்காளோ அந்த மாதிரி ஒரு பர்சனை நான் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறான். புரியுறதா? மேலே சாணக்கியம் பிரவிசன் லப்ஸ்யசே ஸ்ரோதாரம் ஞாதாரம். ஸோ வந்து நீ வந்து வந்துட்ட, நீ வந்து விஸ்வாசத்தோட நீ வந்து உள்ளவா. ஓகே, விஸ்ரப்தம் பிரவிஷ உள்ளவா. உனக்கு வந்து லப்ஸ்யசே ஸ்ரோதாரம் ஞாதாரம் ச, நீ வந்து நீ சொல்கிறத கேட்கறதுக்கும் நீ சொல்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் சரியான ஆள் நான் வந்தாச்சு, அதனால் உள்ளவா அப்படிங்கிறான். மேலே உபசிருத்திய அதுக்கப்புறம் பிரவிஷ்ய உபசிருத்தியச்ச ஜயது வாரியஹ. ஆமா, இதோ உள்ள வரேன் அப்படின்னுட்டு உள்ள போயிட்டு ஜயது வாரியஹ, ஆரியருக்கு வெற்றி உண்டாக்கட்டும். மேல கதம் அயம் பிரகிருதி சித்த பரிஜானேன நியுக்த நிபுணக. அது இங்க என்ன அப்படின்னா, விலோக்கிய ஆத்மகதம், இவனை பார்த்துட்டான், இவன் பேசுறத வச்சுண்டு சாணக்கியா இஸ் ஏபிள் டு மேக் அவுட் தட் ஹீ ஹாஸ் சம்திங் சம் மெசேஜ்
ரிலேட்டட் டு சந்திரகுப்தா. சந்திரகுப்தனை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு சரண் வந்திருக்கான். அண்ட் ஹி ஆல்சோ நோஸ், அவன் இவ்வளோ தூரம் வந்திருக்கான் அப்படின்னா ஹீ இஸ் அ சரா அப்பாயிண்டட் பை சாணக்கியா, அதுவும் தெரியும். ஆனால் இவன் பக்கம் பக்கமாக அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறதுல இவனுக்கே வந்து ஒரு ஒரு மனசில் வந்து ஒரு ஒரு செகண்டு யாரு அப்படின்னு யோசிக்கிறான். புரியுதா உங்களுக்கு? ம், ஸோ கதமயம் பிரகிருதி சித்த பரிஜானே நியுக்தா நிபுணகா. ஸோ வந்து பிரகிருதி சித்த பரிஜானே, பிரஜைகளினுடைய மனோவிருத்தி எப்படி இருக்குது, பிரஜைகளுக்கு வந்து பிரஜைகளுக்கு வந்து சந்திரகுப்தனை பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அப்பாயிண்ட் பண்ண நியுக்தா நிபுணகா. இதில் வந்து என்ன தெரியுமோனோ, இப்போ வந்து காமாட்சி படித்த டெக்ஸ்ட்டில் வந்து கதமயம் பிரகிருதி சித்த பரிஜானே நியுக்தா நிபுணகான்னு இருக்குது. இதில் இன்னொரு புக்கில் கதம் பிரபு தத்துவாத் காரியானாம் கசிய பரிஜானே நியுக்தா நிபுணகா இது ஜாயத்தே. என்னை பொறுத்தவரையில் இப்போ நம்ம படித்தது தான் கரெக்டு. கதமயம் பிரகிருதி சித்த பரிஜானே நியுக்தா நிபுணகா, இதுதான் கரெக்டு வெர்ஷன். ஏன்னா சாணக்கியருங்கிறவர் அப்படி ஒரு பொலிட்டிக்கலி அவருக்கு அப்படி ஒரு இந்த புத்தி, அப்படி ஷார்ப்பாக இருக்கிறவர் தான் அனுப்பிச்ச ஒரு பட்டனையே ஒரு சரணியே இவன் வந்து எனக்கு வந்து காரியானாம் பிரபுத்தத்வாத்து, எனக்கு வந்து டூ மச் ஆஃப் ஒர்க் இருக்குது, அதனால் இவனை புரிஞ்சிக்கிறதுக்கு நான் ஒரு செகண்டு இவன் நிபுணக்கந்தானான்னு புரிஞ்சிக்கிறதுக்கு யோசித்தேன், தெரியல எனக்குங்கிறது சாணக்கியனுடைய கேரக்டரை வந்து கீழே தள்ளுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இல்லை இவர். அயம் பிரகிருதி சித்த பரிஜானே பரிஜானே நியுக்தா நிபுணகா அப்படின்னு தனக்குள்ளே சொல்லிக்கிற மாதிரி வச்சுக்கணும். கரெக்டாக நான் சொல்கிறது, இங்கே வந்து அந்த பிரகிருதி பிரகிருதி சித்த பரிஜானே நியுக்தா நிபுணகா இஆர்சி, கதமயம் பிரகிருதி சித்த பரிஜானே நியுக்தா நிபுணகா இஆர்சி. ஸோ அவர் வந்து நிபுணகன்கிறவனை நான் இது பண்ண அப்பாயிண்ட் பண்ணேன். பிரகாஷம் பத்ர ஸ்வாகதம் உபவிஷ, உட்காந்துக்கோ மேலபடி. பூமியில உட்காந்துக்கிறான் மேல. சாணக்யா அப்படி விருஷலம் அனுரக்தாக பிரகிருதயா. ஸோ பத்ர வர்ண இதானியம் வர்ணய ஸ்வ நியோக விற்த்தாந்தம், ஒன்றை வந்து எந்த காரியத்துக்கோசரம் நான் அப்பாயின்ட் பண்ணேனோ அந்த காரியத்தினுடைய சமாச்சாரத்தை எனக்கு இப்போ வர்ணய சொல்லு. அபி விருஷலம் அனுரக்தாக பிரகிருதயா, என்ன எல்லா ஜனங்களும் மக்கள் வந்து சந்திரகுப்தன் கிட்ட, விருஷலகானா சந்திரகுப்தா, அவன் கிட்ட வந்து அனுரக்தமா இருக்காளா, ஒரு ஈடுபாடோட இருக்காளா, சந்திரகுப்தனை பிடிச்சிருக்கா அப்படின்னு. அபி விருஷலம் அனுரக்தாக பிரகிருதயா இஆர்சி மேலபடி. அமாத்யராட்சசேன சக பிரதமம் சமுத்பன்னஸ்நேஹ பஹுமானாஹ த்ரயஹ புருஷாஹ தேவஸ்ய சந்திரஸ்ரியஹ ஸ்ரியம் ந சஹந்தி. சோ வந்து இப்ப சொல்றான் அதகிம், வேற என்ன சந்திர அதகிம் அப்படிங்கறதுனாலே சந்திரகுப்தன் கிட்ட ஈடுபாடு இல்லாமல் பிரஜைகளுக்கு வேற என்ன, டெஃபினெட்லி தே லைக் ஹிம். மேலும் என்ன, ஆரியேண கலு கலு தேஷு தேஷு விராக காரணேஷு பரிஹிருதேஷு சுக்ருஹீத நாமதேயே தேவே சந்திரகுப்தே திருடம் அனுரக்தாக பிரகிருதயா, பிரகிருதயா சந்திரகுப்தே திருடம் அனுரக்தாக. இந்த பிரகிருதிகள் இந்த சிட்டிசன்ஸ் வந்து அவளுக்கு வந்து சந்திரகுப்தன் இடத்தில் ஒரு பெரிய ஒரு அனுரக்தி ஒரு ஈடுபாடு இருக்குது. எப்படி இல்லாமல் இருக்கும், ஏன்னா நீங்கள் என்ன பண்ணேள் ஆரியேன சாணக்கியன உங்களால் தேஷு தேஷு விராக காரணேஷு, எங்கெங்கெல்லாம் ஒரு மனக்கசப்பு உள்ள ஒரு விஷயம் இருக்கோ, விரக்தியான ஒரு விஷயங்கள் நடந்ததோ அந்த விராக காரணேஷு பரிஹிருதேஷு, அந்த அந்த வேண்டாத விஷயங்கள் எல்லாம் உங்களால்
தவிர்க்கப்பட்டன, அவைகள் எல்லாம் உங்களால் நீக்கப்பட்டன. அப்படி செய்த உங்களால் சுக்ரீஹீத நாமதேயே தேவே சந்திரகுப்தே பிரகிருதையாக திருடம் அனுரக்தாக, நல்ல பெயர் பெற்ற பெயரை அடைந்த இந்த சந்திரகுப்தன் இடத்தில் பிரகிருதையாக திருடம் அனுரக்தாக ரொம்ப ஆசையோடு இருந்துருக்கா. மேலும் கிந்து ஆனால் புனக அஸ்தி அத்திர நகரே அமாத்திய ராட்சசேன சக பிரதமம் சமுத்பன்ன ஸ்னேக ஸ்னேக பகுமானாக த்ரயஹ புருஷாக தேவஸ்ய சந்திரஸ்ரீயா ஸ்ரீயம் ந சகந்தே. எல்லாரும் இருந்துட்டு தான் இருக்கா, இருந்தாலும் புனக சந்தி அங்கே வந்து யார் அஸ்தி அத்திர நகரே அமாத்திய ராட்சசேன சக, அமாத்திய ராட்சசனோடு பிரதமம் ஆரம்ப காலத்திலேந்து ஒரு ஸ்னேகபாவம் ஸ்னேக பகுமானாக ஸ்னேகபாவத்தோடு இருந்த த்ரயஹ புருஷாக மூன்று புருஷர்களும் இந்த புருஷாக தேவஸ்ய சந்திரஸ்ரீயா ஸ்ரீயம் ந சகந்தே. அதாவது சந்திரஸ்ரீயா அப்படிங்கிற இடத்துல சந்திரனுக்கு துல்லியமான ஒரு சோபாவோடு இருக்கின்ற இந்த சந்திரகுப்தனுடைய ஸ்ரீயம், அவனுடைய இந்த செல்வம், அவனுடைய இந்த ப்ராஸ்பரிட்டி, அந்த அந்த ஸ்ரீயம் அவனுக்கிட்ட இருக்கிற அந்த ஸ்ரீயத்தை இவாளால் தாங்க முடியல. யாருன்னா ஏற்கனவே ராட்சசன் அமாத்தியனான ராட்சசன் கிட்ட ஸ்னேகபாவத்தோட விவகாரம் பண்ணிட்டு இருந்த மூன்று புருஷர்களுக்கு தாங்க முடியல. அதை தவிர மற்ற பிரஜைகள் எல்லாருமே வந்து இவன்கிட்ட ஒரு ஆசையோட தான் இருக்கா. மேலபடி அவளுக்கு வந்து உயிரோட இருக்கணுங்கிற எண்ணமே இல்லையா, அவளுடைய லைஃபையே அவ வந்து பாத்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு இல்லையா. அபிஜ்ஞாயந்தே நாமதேயதா, அவளுடைய பெயர்லாம் உனக்கு தெரியுமான்னு கேக்குறான். வக்தவியம் ஸ்வஜீவிதம் ந சகந்தே, அது வந்து ERC. மேல படி. அதுதான் விஷயம். ஒரு சமாச்சாரம் நான் கொண்டு வந்தேன்னா, நான் யாரால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு சரண், சாணக்கியரால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட சரண், சாணக்கியன் வந்து ஒரு சரணை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கான்னா அவனுக்கு அவனுடைய எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் அனுப்புவார். விஷயத்தையே கலெக்ட் பண்ணாமல் நான் உங்ககிட்ட வந்து விஷயத்தை சொல்ல வருவேனா, புரியுறதா? கதம் அஜ்ஞாத நாமதேயாக ஆரியஸ்ய நிவேத்தியந்தே, அவளுடைய பேரை தெரிஞ்சுக்காம யாரோ ஒரு மூணு பேர் வந்து சந்திரகுப்தனுடைய ஸ்ரீயம் ந சகந்தேன்னு நான் வந்து இதில் ஒன்றுமே விஷயம் தெரியாமல் உங்ககிட்ட வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுவேனா, பண்ண மாட்டேன், டெஃபினட்டாக எனக்கு தெரியும்னு அர்த்தம், புரியுறதா? கதம் அஜ்ஞாத நாமதேயாக ஆரியஸ்ய நிவேத்தியந்தே ERC. மேலபடி. நான் வந்து இத கேட்கணும்னு யாரு அப்படி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சொல்லு அப்படிங்கிறான். ஜீவசித்தி. சோ வந்து என்ன அப்படின்னா கேளுங்கோ, முதல்ல வந்து ஆரியர்னுடைய ரிப்பு பக்ஷத்துல வந்து யாரு இருக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னா க்ஷபணகன்கிறவன். க்ஷபணகா ஒரு ஜீவசித்திகி, ஜீவசித்திங்கிறது அவன் பேரு, க்ஷபணகாங்கிறது ஒரு ஒரு புத்திஸ்ட் மாங்க், சரியா? அவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அகெயின்ஸ்டா இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். ம், நெக்ஸ்ட் படி. அது அவ்வளோதானா இருக்கு? சரி, ஆத்மகதம் அஸ்மத் ரிப்பு பக்ஷே, அஸ்மத் ரிப்பு பக்ஷேவா அஸ்மாத், ஓகே, இன்னொன்று பாடம் இருக்கு, அஸ்மத் ரிப்பு பக்ஷே பத்த பக்ஷபாத க்ஷபணக இதி கதம் அவகதம் பவதா. ஓ, அது ஒன்று இருக்கா. ஸோ வந்து என்னது அப்படின்னா, அஸ்மாத் ரிப்பு பக்ஷே பத்த பக்ஷபாத க்ஷபணக, சரியா? ஸோ வந்து இந்த ஜீவசித்தின்னு பேர் சொல்கிறானே இவன் யார் அப்படின்னா, என்னால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு குப்தச்சரன். அது வந்து அதாவது இப்போ என்ன உங்களுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா, அவ ஸ்பைஸ்க்குள்ளேயே ஒத்த ஒருத்தருக்கு இவ தான் ஸ்பைஸ்ன்னு தெரியாது, புரியுறதா உங்களுக்கு?
சாணக்கியன் ஒரு நாலு ஸ்பை, சாணக்கியன் ஒரு நாலு அஞ்சு ஸ்பை அரேஞ்ச் பண்ணானா, அந்த அஞ்சு பேருக்குமே தெரியாது அவ அஞ்சு பேரும் வந்து வேற அப்பாயிண்டட் பை சாணக்கியன். புரியுறதா? ஆமாம், நான் அப்பாயிண்ட் பண்ண ஆளு தான் அவன். மேலே வந்து உன்னு யாரு அப்படின்னு கேட்குறான் இல்லையா, கின் நாமதேயா ஹி சஹ க்ஷபணா. முதல்ல வந்து ஓ இந்த டெக்ஸ்டில் வந்து வெறும் க்ஷபணகான்னு கொடுத்து நிறுத்திடுறான். அதுக்கப்புறம் அடுத்த சென்டென்ஸில் தான் அவன் பேர் ஜீவசித்தர் நாமன்னுட்டும். இன்னொரு புக்கில் வந்து இன்னொரு டெக்ஸ்டில் வந்து க்ஷபணகா ஜீவசித்திகின்னு ஒரே சென்டென்ஸில் வந்துடுத்தும். இவரதுல வந்து அஸ்மத் ரிப்புபக்ஷே பத்த பக்ஷபாத்தக க்ஷபணகா அப்படின்னு சொல்லிட்டு உடுத்துடுறார். சரியா, அடுத்த சென்டென்ஸில் சரண் சொல்கிறான், ஜீவசித்திர் நாம சஹ ஏன சா அமாத்திய ராட்சச பிரயுக்தா விஷகன்யா தேவே பர்வதேஸ்வரே சமாவேசிதா. புரியுறதா? அடுத்த சென்டென்ஸில் வந்து இது சொல்கிறார், அவன் பேர் வந்து இது ராட்சச இவ ஜீவசித்தீர்னு பேர். அவன் தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ராட்சசன் மூலமாக அனுப்பப்பட்ட அந்த விஷகன்யாவை வந்து தூண்டி இவனை பர்வதேஸ்வரனை கொல்றதுக்கு இது பண்ணான் அப்படின்னு சொல்றான். புரியுதா? மேலபடி ஜீவசித்தி ஏஷா தாவத் அஸ்மத் பிரணிதி பிரகாஷம் பத்ரா தன்குள்ள ஜீவசித்தீர் வந்து என்னுடைய பிரணிதி, என்னால் அனுப்பப்பட்ட ஒன் ஆஃப் த ஸ்பைஸ் அவன். பிரகாஷம் பத்ர அத அபரஹ கதக இன்னொருத்தன் யாருன்னு கேக்குறான். சரஹ ஆர்யா அபரோபி அமாத்திய ராட்சசஸ்ய பிரியவயஸ்ய காயஸ்த இன்னூத்த வந்து யாரு அப்படின்னா, அமாத்திய ராட்சசனுடைய ரொம்ப பிரியமான தோழன், அவன் பேர் வந்து சகடதாசன்னுட்டு. அவன் காயஸ்தகா, காயஸ்தகா அப்படின்னா காயஸ்தன்கிறவன் என்ன அப்படின்னா, அது வந்து அவன் வந்து அப்பா வந்து ஒரு க்ஷத்ரியன், அம்மா வந்து ஒரு சூத்ர அம்மாக்கும் ஒரு க்ஷத்ரிய அப்பாக்கும் பிறந்தவன் அந்த காயஸ்த ஜாத்தியில் வருவா. அவளாம் வந்து தே ஆர் குட் இன் ரைட்டிங், எழுதுறதுல எழுத்து இதில் வந்து ரொம்ப மேன்மை வாய்ந்தவா. மேலே அதை தவிர அவளுக்கு ஒன்றும் பெரிய ஒரு இது கிடையாது. புரியுறதா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அவன் பேர் சகடதாசன், அவன் இன்னொரு அந்த மூணு பேரில் அவன் ஒத்தன். மேலே படி. தஸ்மின் மயா சுஹ்ருத் சத்மனா சித்தார்த்தகா விநிக்ஷிப்தா பிரகாஷம் பத்ர ரிதியம் ஸ்ரோதும் இச்சாமி. ஸோ வந்து என்னன்னா, விஹஸ்ய ஆத்மகதம் தன் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறான், காயஸ்த இது லக்வி மாத்ரா, காயஸ்தன்கிறவன் ஒரு சின்ன மாத்ரானா எனக்கு ஒரு சின்ன ஒரு அல்ப பிராணம் மாதிரி. அவன் அவன் ஒன்றும் என்னுடைய புத்திசாலித்தனத்துக்கு நிகர் அவன் ஒன்றுமே கிடையாது. பிகாஸ் அவனுடைய வம்சாவளியும் ஒன்றும் பெருசு கிடையாது. இஸ் குட் இன் ரைட்டிங், அவ்வளோதான். இருந்தாலும் ததாபின யுக்தம் பிராகிருதமப்பி ரிப்பும் அவஜ்ஞாத்தும். ஸோ வந்து ரிப்பு வந்து பிராகிருதமப்பி, அவன் வந்து ரொம்ப சாதாரணப்பட்டவனாக இருந்த பொழுதிலும் அவன் எனக்கு எதிரி. சரியா? அதனால் அவனை வந்து அவஜ்ஞாத்தும் ந யுக்தம், அவனை வந்து நான் வந்து சி இவன் தானான்னு நான் வந்து லெஸ்ஸராக இடப்படக்கூடாது. எல் யார்கிட்டையுமே நம்ம வந்து ரொம்பவே இவன் தான் அப்படின்னு உதாசீனப்படுத்தக்கூடாது. சத்ருவாக இருந்தாலும் அலர்ட்டாக இருந்துட்டு இருக்கணும். அதனால் இவன் வந்து என்னுடைய புத்திசாலித்தனத்துக்கு எனக்கு, அதாவது எனக்கு எதிரியாக இருக்கிறது கூட ஒரு தகுதி வேணுன்றா பார்த்தியா. ஃப்ரெண்டாக இருக்கிறது வேற, என்னை நீ பகச்சிக்கணும்னா கூட அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். அந்த தகுதி இவனுக்கு கிடையாது இந்த காயஸ்தனுக்கு, இந்த சகடதாசனுக்கு. ஸ்டில் அவன் வந்து என்னோட ரிப்பு பட்சத்தில் இருக்கான். அதனால் நான் வந்து அவனை உதாசீனம் படுத்த முடியாது. மேலும் தஸ்மின்மயா சுஹ்ருத் சத்மனா சித்தார்த்தகா விநிக்ஷிப்தா, அவனுக்கோசரம் என்னுடைய ஃப்ரெண்டான ஃப்ரெண்டு மாதிரி இருக்கின்ற சித்தார்த்தகன் ஒத்தனை நான் வந்து ஏற்கனவே அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லிக்கிறான். எதையுமே எந்த சரணுக்கிட்டையுமே அவன் ரிவீல் பண்ண மாட்டான், விஷயத்தை கறந்து பானே தவிர. ஹீ வில் நாட் சே வாட் இஸ் இன்டென்ஷன்ஸ் ஆர் அண்ட் வேற எங்கெல்லாம் யார் யாருக்கு எங்கெங்கே குண்டு வச்சுருக்காங்கிறதையும் சொல்ல மாட்டான். புரியுறதா? ஆ ஓகே. இதில் வந்து ததாபின யுக்தம் பிராகிருதமபி இருப்பும் அவஜ்ஞாத்தம் இஆர்சி. ஓகே,
பிரகாஷம் பத்ர திருத்தியமபி ஸ்ரோத்தம் இச்சாமி, மூணாவது ஆள் யாரு அதையும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறான். ம், சொல்லு. சரஹ சரஹ திருத்தீயோபி அமாத்ய ராட்சசஸ்ய த்விதீயமிவ ஹிருதயம் புஷ்பபுர நிவாசி மணிகார ஸ்ரேஷ்டி சந்தனதாசோ நாம் யஸ்ய கேஹே கலத்ரம் ஞாசீகிருத்ய அமாத்ய ராட்சசஹ நகராத் அபக்ராந்த. மூணாவது யாரு யாரு மூணாவது? இந்த சந்தனதாசர். சந்தனதாசன்கிறவன் சாணக்கியனோட ஃப்ரெண்டு இல்லையா? முதலே நம்ம முன்னாடியே அந்த ஒரு பெரிய பேராகிராஃபில் அவர் நேமை பார்த்தோம். திருத்தியோபி அமாத்திய ராட்சசஸ்ய த்விதீயம் இவ ஹிருதயம். மூணாவது இருக்கான் பாருங்கோ, அவன் வந்து த்விதீயம் இவ ஹிருதயம்னா அபின்ன ஹிருதயாக, அவன் ரெண்டு பேருக்கும் ஈருடல் ஓர் உயிர்ங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு க்ளோஸ்லி நிட்டட் ஃப்ரெண்ட்ஷிப்பு அமாத்திய ராட்சசனுக்கும் இந்த சந்தனதாசருக்கும். அவ வந்து புஷ்பபுர நிவாசி, அந்த புஷ்பபுரத்தில் வசிச்சு பாட்டாளிபுத்திரத்தில் இருந்துட்டுருக்கார். மணிகார சிரேஷ்டி, அந்த பிஸ்னஸ் அவருக்கு சிரேஷ்டியாக இருக்கின்ற அந்த சந்தனதாசன்கிறவர் அவருடைய வீட்டில் எஸ்ய கேஹே யார் அந்த சந்தனதாசருனுடைய வீட்டில் தான் கலத்திரம் நியாசீகிருத்திய அமாத்திய ராட்சசக நகராத் அபக்ராந்தக. அவ வீட்டில் தான் தன்னுடைய ஒய்ஃபையும் குழந்தையும் விட்டுட்டும், ஒய்ஃபை விட்டுட்டும் அவர் வந்து அமாத்திய ராட்சசர் வந்து சிட்டியை விட்டுட்டு நகராத் அபக்ராந்தக வெளியில் போயிட்டார். ஸோ இந்த மாதிரி மூணு பேர் வந்து அகெயின்ஸ்டாக இருக்கா இவருக்கு, சந்திரகுப்தனுக்கு. மேலே நஹி அநாத்ம சத்ருஷேஷு ராட்சசஹ கலத்ரம் ஞாசீகரிஷ்யதி. இல்லைன்னா ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப வேண்டப்பட்டாதவா வீட்டுல வந்து பொண்டாட்டியை விட்டுட்டு யாரும் வெளியூர் போக மாட்டா இல்லையா? நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்தாதான் தன்னுடைய ஸ்திரீய வந்து ஒருத்தர் வீட்டுல விட்டுட்டு போவா. அதனால் அவனுக்கு வந்து சுகுர்த்தமக இந்த சந்தன தாசன்கிறவன். நஹி ஆத்மசதுருஷேஷு ராட்சசக கலத்திரம் ஞாசி கரிஷ்யதி. தனக்கு தன் உயிருக்கு சமானமாக இருக்கின்ற தன்னுடைய ஸ்திரீயை வந்து இந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்டாக இல்லைன்னா ஒருத்தர் வீட்டில் விட்டுட்டு போகமாட்டான். பிரகாஷம் பத்ர சந்தனதாசஸ்ய கிருஹே ராட்சசேன கலத்திரம் ஞாசீகிருத்தம் இது கதம் அவக்ஞதே அவகம்யதே. உனக்கு வந்து எப்படி தெரியும், நீ எப்படி தெரிஞ்சுண்ட இந்த மாதிரி வந்து அவன் தன்னுடைய ஒய்ஃபை வந்து இங்கே விட்டுட்டு போயிருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான். ம், மேலபடி. இந்த அங்குலி முத்ரா இருக்கே இதுதான் ஆரியனுடைய, ஆரியன் வந்து ஆரியனோட ஒய்ஃப் தான் அங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இதுதான் சகாயமா இருந்தது அப்படின்னு சொல்றான். இதி முத்ராம் அர்ப்பயதி, அந்த அந்த ரிங்க எடுத்து கொடுக்கிறார். மேல ராட்சசஸ்ய நாம வாசயித்வா சஹர்ஷம் சோகதம் நனு வக்தவ்யம் ராட்சசஹ ஏவ அஸ்மதங்குலி பிரணயி சம்பிருத்தஹ இதி பிரகாஷம் பத்ர அங்குலி முத்ரா முத்ர அதிகமம் விஸ்தரேண ஸ்ரோதுமிச்சாமி. ஸோ வந்து முத்ராம் அவலோக்கிய அந்த அங்குலி முத்ரையை பார்த்துட்டு ராட்சசஸ்ய நாம வாசயித்வா ராட்சசா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுண்டே ஸ்வகதம் நானு ராட்சச ஏவ அஸ்மத் அங்குலி அங்குலி பிரணயி சம்ருதா என் அதாவது என் விரலுக்கு உட்பட்டவனா ஆயிட்டானா என் கைக்குள்ள வந்தாச்சு ராட்சசனுடைய குடுமி. புரியுறதா? அவனுடைய அங்குலி முத்ரம் முத்ரா வந்து எனக்கு எனக்கு கிடச்சதுனால அதை வச்சுட்டு நான் என்ன வேணால் பண்ணலாம். ம், ஸோ எனக்கு வந்து அவன் என் கைக்குள்ளே மாட்டினுட்டாங்கிற மாதிரி. சரியா? பத்ர அங்குலி முத்ரா அதிகத்தம் அதிகமம் விஸ்தரேன ஸ்ரோத்தம் இச்சாமி. அது எப்படி வந்து உனக்கு வந்து அந்த அங்குலி முத்ரா கிடச்சிதுங்கிறத நான் ஒரு விஸ்தாரமாக கேட்கணும், அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறான். மேலபடி. சரஹ ஸ்ருணோது ஆரியஹ அஸ்தி தாவத் அஹம் ஆரியேண பௌரஜன சரிதான்வேஷணே நியுக்தஹ பரகிரஹ பிரவேஷே பரஸ்ய அநாசங்கனீயேன அனேன யமபட்டேன ஆஹிண்டமானஹ மணிகார ஸ்ரேஷ்டி சந்தனதாசஸ்ய கிரஹம் பிரவிஷ்டோஸ்மி தத்ர யமபடம் பிரசாரிய பிரவிருத்தோஸ்மி கீதானி காதும். கேளுங்கோ,
அஸ்தி தாவதம் ஆரியேன பௌரஜன சரித்த அன்வாஷனை அன்வேஷனே நியுக்தா. நீங்கள் வந்து எனக்கு அப்பாயின்ட் எதுக்கு அப்பாயின்ட் பண்ணீங்கோ அப்படின்னா, மக்கள்லாம் வந்து சந்திரகுப்தனை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் அப்பாயின்ட் பண்ணீங்கோ. அதில் பரகிரக பிரவேஷே இன்னொருத்தர் ஒருத்தர் வீட்டுக்கும் போகும்போது சந்தேகம் வரப்படாது, யாரோ ஒருத்தன் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டான்ங்கிறத மாதிரி இல்லாமல் சந்தேகம் பரஸ்ய அனாசங்கனியேன, அங்கே அவளுக்கு வந்து மற்றவாளுக்கு என் மேலே ஒரு டவுட் வரக்கூடாதுங்கிறதுனால அனேன யமப்பட்டேன ஆகிண்டமானக. இந்த இந்த யமப்பட்டம் இந்த யமனுடைய பிக்சரை வச்சுண்டு நான் வந்து ஆகிண்டமானக நான் ஐ பீன் மூவிங் அரவுண்டு, எல்லா இடத்துக்கும் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற மணிகார சிரேஷ்டினக சந்தனதாசஸ்ய கிரகம் பிரவிஷ்டோ அஸ்மி, அந்த இவருடைய வீட்டுக்கு நான் போனேன் சந்தனதாசர் வீட்டுக்கு. தத்ர யமப்பட்டம் பிரசாரிய பிரவிற்த்தோ அஸ்மி கீதானி காத்தும், அங்கே வந்து என்னோட யமப்பட்டத்தை பிரிச்சுட்டும் நான் வந்து பாட்டு பாட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறார், அபவரகா பஞ்சவர்ஷ தேசிய பிரியதர்சனீய சரீராக்கிருதி குமாரகா பாலத்வ சுலப கௌதூஹல கௌதூஹல உத்புல நயனஹ நிஷ்க்ரமிதும் ப்ரவிருத்தஹ ததோஹி ததோ ஹா நிர்கதஹ இதி சங்கா பரிக்ரஹ நிவேதயிதா தஸ்ய ஏவ அபவரகஸ்ய அப்யந்தரே ஸோ வந்து நான் என்ன அப்படின்னா, ததச்ச அவள் வீட்டுக்குள்ளே போய் அந்த இதை விரித்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஏகஸ்மாத்து அப்பவரகாத்து அப்படின்னா, ஒரு ரூம்லேருந்து ஒரு 5 வயசு குழந்தை ரொம்ப பிரிய தர்ஷனீய ஷரீராக்கிருத்தி, ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ஆக்கா ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற அந்த குழந்தை குமாரகா, அந்த அந்த கங்கிறது போட்டதே இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்டு. ஓகேவா, குமாரகா பாலத்துவ சுலப கௌதூகல உட்புல்ல நயனக, குழந்தைகளுக்கு என்ன ஒரு சுலபமாக ஒரு குதூகலத்தா இருக்குமோ அதோட மலர்ந்த கண்களோடு இருக்கின்ற அவன் வந்து அந்த ரூமை விட்டு வெளில வந்தான். அதுக்கு பிறகு ததக ஹா நிர்கதக, ஐயோ வெளில ஓடி போயிட்டான், வெளில ஓடி போட்டான் போயிட்டான்னுட்டு சங்கா பரிக்ரஹ நிவேதயிதா, ஒரு 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 டவுட்ஃபுல் வேர்ட்ஸோட அந்த ரூம்லேருந்தே ரூமுக்கு உள்ளேந்து தஸ்யைவ அபவரக அபவரகசிய அபியந்தரே, அந்த ரூமுக்குள்ளேந்து ஒரு ஸ்திரீ ஜனசிய உத்திதக மகான் கலகலக, ஸ்திரீ ஜனம் ஒரு ஸ்திரீயாவோட வாய்ஸ் ஆனது கேட்டது. அவன் ரூமை விட்டு வெளில போயிட்டான், அவன் ரூமை விட்டு வெளில போயிட்டான்னு ஒரு ஒரு சந்தேகம் கலந்த ஒரு வார்த்தையானது சொற்களானது கேட்கப்பட்டன மேலே. வெள்ள போயிடுத்து ஈஷத்வார தேச தாபித முக்கியா, கொஞ்சூண்டு தன்னுடைய முகத்தை வந்து அந்த துவாரத்துக்கிட்ட காமிச்சுண்டு அந்த ஸ்திரீயா அந்த அந்த லேடினால அந்த ஸ்திரீனால அந்த குமாரகன்னானவன் நிஷ்கிராமன்னேவ நிர்பர்ச்சியா அவலம்பித்தக, அவளுடைய அந்த அந்த குழந்தை வந்து ரூமை விட்டு வெளில போயின்னு இருக்கும்போதே அவள் வந்து அந்த குழந்தைய வந்து பிடிச்சி இழுக்கிறான். புரியுதா உங்களுக்கு? நிர்பர்ச்சியானா அதை திரஸ்காரம் பண்ணிண்டு அந்த கோமலையா பாகுலத்தையா அந்த குழந்தையானது அவலம்பித்தக இழுக்கப்பட்டது மேல. குமார சம்ரோத சம்பிரம பிரச்சலித அங்குலேஹே கராத் புருஷாங்குலி பரிணாக பிரமாண கடிதா விகலிதா இயம் அங்குலி முத்ரிகா தேஹிலி வந்தே பதிதா புத்திதா தயா அனவ புத்தைவ மம சரண பார்ஷ்வம் சமாகத்ய பிரணாம நிபிருதா பிரச்சலித அங்குலேகே, அந்த குழந்தையினுடைய ஒரு சம்ரோதம் அவனை தடுக்கணுங்கிற அதுல ஒரு சம்பிரமம் ஒரு பரபரப்பு, அதனால நழுவப்பட்ட அங்குலியினுடைய அங்குலியானது கராத்து புருஷாங்குலி பரிணாக பிரமாண கட்டிதா, அது வந்து அவளுடைய அங்குலி இல்லை ஒரு புருஷனுடைய அங்குலி, அது 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 போட்டு இருக்கிற அவ அது வந்து விகலிதா இயம் அங்குலி முத்ரிகா, இந்த அங்குலி முத்ரிகாங்கிறது அவ கையிலிருந்து நழுவப்பட்டது
கீழே விழுந்ததுன்னு அர்த்தம். மேலே என்ன, அது வந்து எங்கே வந்து விழுந்தது அப்படின்னா, தேஹலி பந்தே பதிதா, வீட்டினுடைய வாசலில் என்ட்ரன்ஸில் வந்து அது விழுந்துடுத்து. விழுந்ததில் மயா அனவ புத்தாயேவ புத்தியா புத்தே புத்தாயேவ மம சரண பார்ஷ்வம் சமாகத்திய, அது வந்து எனக்கு என்னை அறியாமலேயே அது என்னோடய இடத்துல வந்து விழுந்துடுத்து, கால் கிட்ட வந்து விழுந்தது அந்த ரிங்கானது. அது எப்படி விழுந்தது அப்படின்னா, மமச்சரண பார்ஷ்வம் சமாகத்திய பிரணாம நிபுருதா குலவதூரிவ நிச்சலா சம்ருதா. எப்படி ஒரு குலவது வந்து நமஸ்காரம் பண்ணுவோளோ, நிச்சலமாக சுஸ்திரமாக இருக்கிற அந்த குலவது எப்படி வந்து காலில் விழுவாளோ, அதே மாதிரி இந்த ரிங்கானது என்னுடைய காலடியில் பாதத்தடியில் வந்து கரெக்டாக வந்து விழுந்தது. புரியுறதா? மேலபடி மயாதி அமாத்திய ராட்சசஸ்ய நாமாங்கிதா இதி ஆர்யஸ்ய பாதமூலம் ப்ராபிதா. தஸ்மாத் ஏஷஹ அஸ்யாஹ ஆகமஹ முத்ராயாக ஆகமாக. ஸோ என்னால் நான் என்ன பண்ணேன், அமாத்திய ராட்சசஸ்ய நாமாங்கிதா இது, அமாத்திய ராட்சசனுடைய பெயர் இதில் போட்டிருக்கு அப்படின்னுட்டு உங்களுடைய பாதம் மூலம் உங்கள் பாதத்தில் கொண்டு வந்து சரண நிகட்டம் நான் வந்து கொண்டு வந்து வச்சுட்டேன். தஸ்மாத்து ஏஷோ அஸ்யாக முத்ராயாக ஆகமாக, இதுதான் வந்து இந்த முத்ராவினுடைய கதை. சரியா? மேலபடி இவ்வளோ பிரமாதமான ஒரு முத்ரா கொண்டு வந்து கொடுத்துட்டியே, அதனுடைய பலன் வந்து உன்னை வந்து சேரும், அது உனக்கு வந்து சரியான பரிசு கிடைக்கும்னு அர்த்தம். சரியா? சாரங்கரவ சாரங்கரவ சிஷ்யனை கூப்பிடுறார். உபாத்யாய ஆர்டர் பண்ணுங்கோ அப்படிங்கிறான். போய் எனக்கு வந்து இது இங்கு பேனா இங்கு அந்த இது எழுதுறதுக்கு ஒரு பேப்பர், பேப்பர்னா அந்த காலத்தில் என்ன மெட்டீரியலோ அது, அதை எடுத்துட்டு வா அப்படிங்கிறார். என்ன எழுதுவேன், ராட்சசா ஜேதவ்யா, எந்த நான் எழுதுற இந்த லெட்டர்னால ராட்சசன் என்னால் வெல்லப்பட வேண்டும். சரியா? அப்படி எழுதி இந்த முத்ராவை நான் யூஸ் பண்ணணும், இந்த அங்குலி முத்ராவை. அனேன கலு லேகேன ராட்சசா ஜேத்தவ்யா இஆர்சி. நெக்ஸ்ட் பிரவிஷ்ய ஜயது ஆர்யா. பிரதிஹாரிங்கிறது ஒரு ஸ்திரீ பாத்திரம், அவ பேர் வந்து சோனோத்தரான்னு பேர். அவள் வந்து துவாரபாலிகா ஆஃப் சந்திரகுப்தா. அவள் வந்து கரெக்டாக அந்த கான்டெக்ஸ்டுவலி அந்த சகுனம் சரியாக இருக்கும்னு சொல்லுவா இல்லையா. அனேனகலு லேக்கேன ராட்சசா ஜேத்தவ்யான்னு அவர் சொல்லி முடிக்கிறார். ஜயது ஆர்யா அப்படின்னு உள்ள வரார். கிரகீதா ஜெயசப்தா பிரகாஷம் சோனோத்தரே கிம் ஆகமன பிரயோஜனம். இதோட நிறுத்திக்கிறேன். இங்கே வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம முகசந்தி பார்த்துட்டோம், அடுத்தது வந்து இப்போ பிரதிமுக சந்தி ஆரம்பிக்க போகிறது. பிரதிமுக சந்திங்கிறது என்ன, லக்ஷ்ய அலக்ஷ்ய பீஜஸ்ய வியக்திஹி பிரதிமுகம் மதம், அதுதான் அதனுடைய லக்ஷணம் இல்லையா. அது வந்து லக்ஷ்யம் வந்து என்ன, இந்த முத்ரா ராட்சச கதைக்கு அந்த ராட்சச சங்கிரகணம்ங்கிறது இல்லையா. நடுவில் த டைலாக் தட் ஹேப்பன்ட் பிட்வீன் த சரா அண்ட் தி சிஷ்யா இருக்கான் பாருங்கோ அந்த சாருங்கிறவன், அதனால இந்த 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 வாட் யூ கால் பீஜம், பீஜத்துக்கு ஒரு ஸ்லைட்டு டைவர்ஷன் ஆயிடுத்து. ஏதோ அவ ரெண்டு பேரும் ஹாஸ்யமாக பேசுகிற மாதிரி இருந்தது. சந்திரனை யார் வந்து அபிபதம் அப்படின்னு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது இந்த பீஜத்துக்கு. திருப்பியும் அந்த அந்த அலட்சியமாக போயிட்ட அந்த பீஜத்தை திருப்பியும் இழுத்து கொண்டு வர்றது தான் இந்த பிரதிமுகம்.
அதுதான் அந்த, அதாவது பூர்வம் லக்ஷ்யஸ்ய வியக்தஸ்ய மத்தியே யமபட்டசர விருத்தாந்தேன அலக்ஷித சாணக்கிய நீதி யோக பீஜஸ்ய புனரத்ர வியக்தேகே உத்பேதாத். புரியுறதா? இங்கே பிரதிமுக சந்தி ஆரம்பிக்கிறது, திருப்பியும் அதே பீஜத்தை பின் கொண்டு வரார், அந்த பிந்துவானது வந்துடுறது.